ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்னில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இயல் ஒன்று தமிழ் தேன், அது பார்க்க போகிறோம். தமிழ் தேனில் இன்பத்தமிழ், தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். இதில் வந்து இந்த சொற்களுக்குரிய பொருளை நம்ம பார்க்க போகிறோம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்த உருவாக்கிய. விளைவு விளைச்சல், விளைவு விளைச்சல். சமூகம் மக்கள் குழு, சமூகம் மக்கள் குழு. அசதி சோர்வு, அசதி சோர்வு. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் புரட்சிக்கவி பாவேந்தர், பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் புரட்சிக்கவி பாவேந்தர். புரட்சி கவிதைகள், பாரதிதாசனின் புரட்சி கவிதைகள் என்னென்ன அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசனின் புரட்சி கவிதைகள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற அழகான பாடலின் ஆசிரியர் கவிஞர் காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் காசி ஆனந்தன். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் இன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று, நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அடுத்த பேச்சுக்கு போவோமா? தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இப்போ இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணுவோம் இல்லையா. அது விளைவுக்கு, விளைவுக்கு என்ன வேணும், நீர் வேணும். அறிவுக்கு என்ன வேணும், தோல். இளமைக்கு என்ன வேணும், பால். புலவர்க்கு என்ன வேணும், வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இது நம்ம இயல் ஒன்றில் இருக்கிற இன்பத்தமிழ் அப்படின்ற இதில் பார்த்துருக்கோம், சரியா. இப்போ இதில் ஒரு சில இதை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாட்டை பாடியவர் யார், பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் புரட்சிக்கவி பாவேந்தர். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் காசி ஆனந்தன். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும்,
நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். இதெல்லாம் கோடிட்ட இடம் மாதிரி வருது. ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன். நிலவு கூட்டல் என்று இதை ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை நம்ம பிரித்து எழுதணும்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிரை நம்ம பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் பயிர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு தேவை பால், புலவருக்கு தேவை வேல். ஓகே, உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.